வெல்கம் டு அவர் நியூ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனைக்கிழங்கு பருப்பு குழம்பு. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மண்சட்டியில் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேனைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, செரிமான சக்தியை வந்து அது வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு கடுகுக்கு பதிலாக சீரகமே சேர்த்துக்கோங்க. சீரகம் நம்ம எவ்வளோக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு கை சின்ன வெங்காயம். பல்லாரி தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பல்லாரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லேசாக வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை கட் பண்ணி உள்ளே சேர்த்து வதக்குங்க. இப்போ இது கூட நம்ம ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு புளியை குறைச்சிக்கிட்டு நீங்கள் தக்காளி பழத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் சேனைக்கிழங்கு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு மண் பாத்திரம் கிடைச்சிது அப்படின்னா முடிஞ்சளவு நீங்கள் மண் பாத்திரத்தில் சமைங்க, அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. முடிகிற டைமில் நம்ம செய்யலாம், முடியாதப்போ நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது ஓரளவு வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சது, பேக்கெட் பொடி யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது இது மிளகா பொடியும் தனியாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சது. நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லேசாக வதக்கிட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். நாம் இதில் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்காமலே இது நல்லா தான் இருக்கும். பருப்பு சேர்க்கறதுனால கட்டியாக தான் இருக்கும். ஒரு 50 கிராம் சேனைக்கிழங்கை எடுத்து கட் பண்ணி லேசாக அரை உப்பு போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா குழைய வேக வச்சிடாதீங்க. குழம்புல போட்டோன்னே ரொம்ப மசிஞ்சிருச்சுனாலும் நல்லா இருக்காது. முக்கால் பதத்துக்கு வெந்த உடனே எடுத்து குழம்புல போட்டுக்கோங்க. இப்போ இதில் லேசாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். நான் ஒரு கால் டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து அதை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு கூட சேர்க்கறதுக்காக. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை நம்ம இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக கிரேவி மாதிரி வேணும்னா இப்படி பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம முதல்ல ஊற்றின தண்ணியே போதும், கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இப்போ சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மல்லி செடி சேருங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே கொதிச்சுட்டு இருக்க மண் பாத்திரங்கிறதுனால, மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால ரொம்ப நேரம் ஹீட்டாகவும் இருக்குது. நம்மளோட சேனைக்கிழங்கு பருப்பு குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.